எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனல் பார்க்குறது. இன்றைக்கி நம்ம ஒரு டேம் பார்க்க போகிறோம். அந்த டேமில் என்னென்னா அழகர் கோயில் மலையில் இருக்கிற தண்ணி எல்லாமே அங்கே போய் தான் ஸ்டோர் ஆகணும். நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோவில் இன்றைக்கி தான் டைம் கிடச்சி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் பார்க்கணும் அந்த டேம் எவ்வளோ வர்த்தாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க அந்த டேம் நல்லாயிருக்கும், போய் பாருங்க. ஒரே மொத்தம் போய் ரோட்டில் இருந்து அப்படியே லெஃப்ட்டு ஏறணும்.
ஃபஸ்ட்டு லெஃப்டில் செகண்ட் லெஃப்டில் ஏறிடுங்க, செங்குத்தலான ரோடாக வரும். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, மேலூர் மதுரைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த ஊர் பேர் கடுமிட்டாம்பட்டி, இந்த டேம் பேரும் கடுமிட்டாம்பட்டி டேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அரக்கம்பட்டியிலேருந்து யார்கிட்ட கேட்டாலும் அவங்க இந்த இடத்த சொல்லிடுவாங்க. அங்கேருந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போகும் ரோடு, நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குங்க. காற்று நல்லா அடிக்குது, குழு குழுனு அடிக்குது. ஒளி தான் அப்படி இருக்குது, சூரியனோட ஒளி தான் அப்படி இருக்குது. காற்று நல்லா அடிக்குது. நிறையா பேருக்கு இந்த இடம் தெரியாது, இந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர் தெரியாது. டயருக்கு வந்த சோதனையா, ரோடு நல்லா செங்குத்தலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி இங்கே போட்டு போயிருவோமா? இங்கே போட்டு போயிருமா? இதுக்கு மேலே இந்த வண்டியில் போகிறது சேஃப் இல்லை, ரோடு பயங்கரமாக இருக்குது. அண்ணே இங்கே ஒரு அண்ணே, இங்கே போட்டு போயிருவோமா? இல்லை எதுவும் இல்லை, இல்லை இல்லை எதுவும் இல்லை, இல்லை நடந்து போவோம். யார் சாமி இது? ரோட்லேயே போயிடலான்னு பார்த்தோம், ஆனால் இந்த ரோடு சரியில்லை, இதில் இதுக்கு மேலே போக முடியாது. டேமுக்கு வந்தாச்சு, இதை பாருங்கள், இங்கேருந்து தெரியுதும் லைட்டாக தெரியும். நான் பக்கத்தில் போயிடுறேன். வேறு மீன் பிடிக்கிறாங்க. அப்படி வந்திருக்கணுமோ அங்கிட்டு. ஓ, அழகர் மலை இது இது பேக் சைடில் இருந்து அழகர் மலையில் இருந்து தண்ணி வர்றதுக்குள்ள இங்கே தான் ஸ்டோர் ஆகி ஊர் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த இடம். சூப்பர் இடம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த இடத்த பற்றி? ரொம்ப
ரொம்ப பழங்காலம் நல்லா இங்கே நிறைய மக்கள்லாம் வந்து நல்லா இயற்கையோட வாழ்றாங்க நல்லா. நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டுருக்கீங்களா? கேமரா பார்த்ததே சை ஆயிராங்க சை. சூப்பரான இடம் இந்த இடம் வர்த்து தான் கண்டிப்பா இங்க வந்து பார்க்கலாம். அந்த தெரியுது தூண்டி செட்டு எடுத்தாந்துருக்கணும். சூப்பரா இருக்கு இடம். தூண்டி போடக்கூடாது. இங்கே வந்து கூட்டாஞ்சோறாக்கி சமைச்சு சாப்பிடலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம பயலுக்கு நிறையா பேர் வரலை. ரெண்டு அண்ணன் தான் வந்தாங்க. நம்ம ரெண்டு மூணு பயலுக்கு வந்து வேறு ஏதோ வேலையாக போயிட்டாங்க. அதனால் வந்து செட்டு நம்ம எடுத்துற முடியல. நீ நெக்ஸ்ட் டைம் வரையில் இங்கே வந்து ஒரு சமையல் போட்டு மஜா பண்ணுறோம். நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி வரையில் இங்கே கூட்டாஞ்சோறாக்கி சூப்பராக சம்பவம் பண்ணலாம். நிறைய பேருக்கு கூட்டாஞ்சோறு எப்படின்னு என்னன்னு தெரியாது. கூட்டாஞ்சோறுனா வீட்டுக்கு தெரியாமல் அரிசி என்னென்ன தேவையோ கச்சிலாம் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் சேர்ந்து காட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் கூட்டாஞ்சோறு. இந்த மாதிரி நிறையா ஹிடன் ஏரியாஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இன்னும் மதுரையில் மட்டுமே நிறையா இந்த மாதிரி ஹிடன் ஏரியாஸ் இருக்குது. இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியலை. இங்கே வரையிலே கேட்டு கேட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி ஏரியாஸும் நம்ம சேனலில் நீங்கள் கவர் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு இதே மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஹிடன் ஏரியா தான். நிறையா பேருக்கு அவ்வளோவா தெரியாது. மதுரைக்குள்ளே தான் இருக்குது, சிட்டிக்கு பக்கத்துலதே இருக்குது. ஆனாலும் அந்த இடம் நிறையா பேருக்கு தெரியாது. நான் சீக்கிரம் அந்த ஏரியாவும் கவர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.